வெல்கம் பேக் டு வேர் ஆஃப் கிச்சன் டேஸ் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் ஏன்னா தாப்பா கட்டி பிரியாணி ஹிட்டுக்கு அப்புறம் நம்ம சேனலில் இன்றைக்கும் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் பட் ஆனால் நம்ம பண்ணினா தாப்பா கட்டி பிரியாணிலேருந்து இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பிரியாணி கலர் டெக்ஸ்டர் ஸ்பைசஸ் எல்லாமே வேறு மாதிரி இருக்க போகுது ப்ளஸ் நான் ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான பிரியாணி வந்து எப்படி ஈஸியாக நம்ம குக்கர்லேயே பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்கு ஒரு ஹார்ட்டி டச் இருக்கு என்னன்னா நான் செய்யற பிரியாணிலே என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பிரியாணி அதை உங்களோட நான் ஷேர் பண்றதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் என்ன மாதிரி நீங்களும் பண்ணுங்க உங்க வீட்டு ஆளுங்க மனசு அல்லுங்க என்னன்னா ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி ஆம்பூருக்கு மட்டும் இல்லைங்க இந்த பிரியாணிக்கும் ஒரு வரலாறு இருக்கு அதையும் நம்ம என்னன்னு பார்த்துடலாம் வீடியோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசா பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க செஞ்சு காட்டுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா இப்போ வந்து ஸ்பைசஸ் வந்து அரைக்கலாம் அதுக்கு வந்து ஒரு 6 வரமிளகாய் வந்து எடுத்து கொஞ்சமாக தண்ணி வச்சு நான் ஊற வைக்க போகிறேன் ஒரு அரை மணி நேரம் ஸோ இதுதான் நம்மளோட மெயின் பேஸ்டே வந்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஊற வச்சுட்டேன் இப்போது இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும் இது எல்லாத்தையும் அரைக்க போகிறோம் இது கூட வந்து பூண்டு வந்து ஒரு கையளவுக்கு ஒரு 2 இன்ச்சு வந்து 2 எடுத்திருக்கேன் ஸோ இஞ்சும் பூண்டும் நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம் இதை வந்து தரைக்க அரைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் மிளகாய் அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் இஞ்சி பூண்டு வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் கலரு ஒரு சீரக சம்பா அரிசி வந்து 2 கப்பு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஊற வச்சுக்க போகிறோம் ஒரு 30 நிமிஷம் நம்ம எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இப்போ ஒரு குக்கரில் நம்ம தேவையான அளவு நெய் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இந்த ஆர்காட்டு நவாப்ஸ் வந்து நம்ம அங்கே ஆண்டுட்டுருக்கும்போது தான் இந்த பிரியாணி ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு ஸோ பிரியாணியோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அரோமேட்டிக் ஸ்பைசஸ் எல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 4 சின்ன வெங்காயம் வந்து நம்ம வந்து 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்லைஸாக அதையும் போட்டு வதக்கிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வதக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச 2 பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதுவும் கொஞ்சம் அப்படி நல்லா மிக்ஸ் ஆகி அந்த தண்ணி எல்லாம் வற்றி அப்படி நல்ல ஒரு கிரேவியாட்டம் செமி கிரேவியாட்டம் வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்தவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் வந்துட்டு சின்னதாக தக்காளி கொஞ்சம் சின்ன தக்காளியாக ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதுவும் ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுக்கணும் அப்புறம் ஒரு 1/4 கிலோ சிக்கனை வந்து நான் எடுத்திருக்கேன் அதை சுத்தம் பண்ணி நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம் இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவும் நம்ம ஒரு 1/2 வேக்காட்டுக்கு வந்து நமக்கு சிக்கன் வேகணும் வேகட்டும் பாருங்கள் நம்மளுக்கு இப்போ சிக்கன் வெந்தாச்சு இதில் வந்து 1/4 கப் தயிர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புதினா தழை கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு இதையும் ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுக்கலாம் ஸோ அந்த ஆர்காட்டு அந்த அரண்மனையில் இருந்த ஒரு சீஃப் குக்கு தான் வந்து இந்த பிரியாணி பண்ணிகிட்டு இருந்தாங்க இது கூட நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் அந்த சீஃப் குக்கு தான் அந்த அரண்மனையிலேருந்து வெளியே வந்து ஒரு ஈட்டரி ஷாப் வந்து ஓப்பன் பண்ணாங்க ஸோ அங்கேருந்து ஃபேமஸான வந்து ஒரு இந்த பிரியாணி தான் இது 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி நான் ஊற்றியிருக்கேன் ஸோ உப்பு பார்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம லாக் பண்ணி 3 விசலுக்கு அதாவது ஹை ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கீழே வச்சு 3 விசில் வைக்க போகிறோம் தட்ஸ் இட் நம்மளோட பிரியாணி ரெடியாக போகுது ஸோ இது ஆம்பூரில் அந்த சைடில் இருந்த ஆர்காட் நவாப் வந்து செஞ்சதுனால ஆம்பூர் பிரியாணின்னு வந்துருச்சு பாருங்கள் நம்மளோட ஆம்பூர் பிரியாணி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு ஸோ அங்கேருந்து அப்படியே வழி வழியாக அந்த குக்ஸோட வழி வழியாக பசங்க எல்லாம் ஈட்டரி ஷாப் நடத்தி தான் இப்போ வரைக்கும் அந்த ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி வந்து ரொம்ப நம்மளுக்கு ஃபேமஸாக இருக்குது நான் இன்றைக்கி வந்து எக்கு வந்து ஒரு சின்ன பிகி எக்கு வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் க்யூட்டாக இருக்குல்ல இதையும் நான் வந்து ஒரு பிளேட்டிங் லெசன்ஸ்க்காக நான் வைக்கிறேன் பாருங்கள் இன்னொன்றும் நான் எடுத்து காமிக்கிறேன் இது இந்த பிக்கில் இருக்கிற எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாமே எடிபிள் அதாவது நான் சாப்பிட முடியாத விஷயத்தை வச்சு டெக்கரேட் பண்ணல எல்லாமே சாப்பிடக்கூடிய விஷயம் இப்போது நம்மளோட ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணியும் நான் வந்து சர்வ் பண்ணுறதுக்காக வைக்க போகிறேன் யூஸ்வலாக இது வந்து தாளிச்சா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தக்காளி வச்சு ஒரு சோறாக ஒரு குழம்பு பண்ணுவாங்க ஸோ அது கூட தான் இது சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் பட் ஆனால் இன்றைக்கி நான் தயிர் ரைத்தாவோட நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஸோ ஆர்காட்டு நவாப் ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணியை நம்ம இன்னைக்கு குக்கர்லே ஈஸியாக பண்ணி முடிச்சிட்டோம்
இந்த பிரியாணி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். டெக்கரேஷனும் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். எல்லோரும் பார்த்துருப்பீங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி ரெசிபி சஜஷன்ஸோ ஆகட்டும் இல்லை வேலிடேஷன்ஸ் ஆகட்டும் உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற இமெயில் ஐடிக்கு இமெயில் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட கமெண்ட்ஸையும் உங்களோட சஜஷனையும் ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறாங்களா இருந்தால் கீழே இருக்கிற ரெட் பட்டனை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் தவறாமல் வரும். இந்த மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் வெரோனிகா.